அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராகு கேது எந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த புத்தாண்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தோமானால் சனியின் சஞ்சாரம் பார்வைகள் குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சிலருக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கலாம் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் காரணம் தனித்த ராகுவை இப்போது குரு பார்வையிடுகிறார் கேதுவுடன் குரு சேர்ந்து இருக்கிறார் இது நாள் வரை கேதுவுடன் இணைந்திருந்த சனியும் விலகி மகரத்திற்கு நகரப் போகிறார் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடைபெற உள்ளது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது வீடு தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் கால புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்கிய ஸ்தானம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தந்தையை குறிக்கும் பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கேற்ப அந்த வீட்டின் அதிபதியைப் போல் பலன் தருவார் மிதுனம் புதன் வீட்டின் அதிபதி தனுசு குருவின் வீட்டின் அதிபதி என்பதால் ராகு அதிக காதலையும் தனுசில் உள்ள கேது அதிக ஆன்மீகத்தையும் அளிப்பார் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம் சிம்மராசினேர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது ராகு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலும் கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலும் அமர்ந்துள்ளதால் உங்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் அசாத்தியமான வெற்றியை பெற்றுத் தருவார் ராகு லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவின் மீது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள கேது குருவின் பார்வை விழுகிறது நிறைய பணவரவு கிடைக்கும் பணத்தை சேமிக்கும் அளவிற்கு செலவுகள் கட்டுப்படும் மனதில் நினைத்ததை செயல்படுத்துவதில் வேகம் காட்டுவீர்கள் மனதில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கேது அருள்வார் கேதுவினால் விவேகமும் ராகுவினால் வேகமும் கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும் உங்க வருமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அபிரிமிதமாக உயரும் அதற்கான வேலைகளை ராகுவும் கேதுவும் செய்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உயர் பதவிகள் தேடி வரும் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடைபெறும் பிள்ளைகளிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண பாக்கியம் கிடைக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்திற்கும் கேது பகவான் பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்வியல் நிலையில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமான மாற்றத்தினை உண்டாக்கும் மனதில் நற்சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கேது அருள்வார் சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படும் ஆன்மீக ஞானம் உண்டாகும் கேதுவின் துணையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராயும் மன பக்குவம் தோன்றும் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்கள் செயல் வேகத்தினை குறைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும் உங்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் கேது ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்வதால் முக்கியமாக பிள்ளைகளின் நலனில் கவனம் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களது ஆலோசனைகளும் அரவணைப்பும் அவர்களுக்கு தேவைப்படும் வெற்றியை தரும் பதினோராம் இடத்தில் வந்து அமரவுள்ள ராகு உங்கள் செயல்களில் அசாத்தியமான வெற்றியை பெற்றுத்தருவார் மனதில் நினைத்ததை செயல்படுத்துவதில் வேகம் காட்டுவீர்கள் கேதுவினால் விவேகமும் ராகுவினால் வேகமும் இணைவதால் எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும் ராகு ஸ்தானத்தில் அமர்வதால் சிறப்பான தனலாபம் உண்டு பல்வேறு வழிகளில் பொருள் வரவு இருந்து வரும் சேமிப்புகள் உயரும் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஆதாயம் காண்பீர்கள் பதினோராம் இடத்து ராகு அயல் நாட்டு பிரயாணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் பெண்கள் வழியில் ஒரு சில நன்மைகள் உண்டு மொத்தத்தில் வருகின்ற ஒன்றரை வருட காலமும் சிறப்பான நற்பலன்களை தரும் வகையில் அமைந்துள்ளது வருமானம் வழக்கத்திற்கு மாறாக சற்று கூடுதலாகவே அமையும் பேச்சில் கம்பீரமும் முகத்தில் வசீகரமும் உண்டாகும் சமூகத்தில் பிரபலஸ்தர்கள் ஆவீர்கள் சிலருக்கு அரசாங்க பாராட்டு மற்றும் விருதுகளும் கிடைக்கும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழும் பாக்கியம் உண்டாகும் அனைத்திலும் முழுமையான வெற்றி கிடைக்கும் எதிரிகளும் எதிர்ப்பு சக்திகளும் இருக்காது சோர்வு இயலாமை யாவும் அடியோடு நீங்கி சகஜ நிலை உருவாகும் போட்டி பொறாமைகளும் நீங்கி சமரசமாக கூடிய சூழ்நிலை உருவாகும் பகைவர்களும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் கால ஆசைகள் நிறைவேறும் வகையில் எண்ணிய எண்ணங்கள் திண்ணமாய் நிறைவேறும் நெடுநாளாக தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் உடனடியாக நடக்கும் சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் செய்ய நேரிடும் சிறிதளவு முதலீடு செய்து பெரிதளவு லாபத்தை பார்க்கும் தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களையும் வாங்குவீர்கள் சிலர் சொகுசான வண்டி வாகனங்களை வாங்குவார்கள் நுணுக்கமான அறிவாற்றலால் சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் புதிய முயற்சிகளை நன்கு பரிசீலித்த பிறகே செயல்படுத்துவீர்கள் செயல்களில் படிப்படியாக வெற்றிகளை காண்பீர்கள் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை அரவணைத்து செல்வீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் எதிர்காலத்தை வளமாக்கும் திட்டங்களை அடையலாம் வழக்குகளிலும் எதிர்பார்த்த சாதகமான திருப்பங்கள் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் அசையும் அசையா சொத்துகள் சேரும் பாக்கியமும் உண்டு பெயர் புகழ் உயரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளில் நன்மையும் ஏற்றங்களும் உண்டாகும் உதவி ஆதரவு கேட்பவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சில தியாகங்களை செய்வீர்கள் எதிர்ப்போர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள் சமுதாயத்தில் கௌரவமான பதவிகளும் தேடிவரும் காலகட்டமாக இது அமைகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடிவடையும் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவும் நட்பும் கிடைக்கப்பெறுவதால் உபரி நேரங்களில் யோகா போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரிகள் கடுமையாக உழைப்பார்கள் உழைப்பு இருமடங்கு லாபம் தரும் வியாபாரத்தை பெருக்க பல இடங்களுக்கும் பிரயாணம் செய்வீர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதிய முதலீடுகளையும் செய்வீர்கள் சிலருக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு விளைச்சல் பெருகும் லாபங்களும் அதிகரிக்கும் விளை பொருள்களை புதிய சந்தைகளில் விற்பனை செய்ய முனைவீர்கள் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் புதிய குத்தகைகளை பெறலாம் அரசியல்வாதிகளுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் பெயரும் புகழும் உயரும் எதிரிகளின் பலம் குறையும் எதிர்பார்த்த பதவிகள் தேடி வரும் அரசாங்க அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு முகத்தில் பொழிவும் மலர்ச்சியும் காணப்படும் சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் சிலருக்கு விருதுகளும் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் உடன் பிறந்தோர் வளம் காண்பார்கள் திடீர் பயணங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் பணியில் உள்ள பெண்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் சிலருக்கு ரத்த சோகை நோய் உண்டாகலாம் மாணவ மணிகள் கல்வி உயர்வுக்காக செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சிலருக்கு கல்வி கற்பதற்கான இடமாற்றமும் கிடைக்கும் சிறிய முயற்சிகளில் பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் பெற்றோரிடம் கிடைக்கும் ஆதரவு உங்களை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் முருகப்பெருமானை வழிபட்டு வரவும் நல்லதே நடக்கும் இனநேர்களே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப் போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி